சபச்சலம் அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் நடக்கிற பெரிய அடையாளங்கள் சிலவற்றை நாம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இஸ்ரேல்ல நடக்கிற சில அடையாளங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க. முதன் முதலில் இஸ்ரேலில் வணிக விமானங்கள் UAE-யில் தரையிறக்கப்பட்டன. இஸ்ரேலுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை சமாதான ஒப்பந்தம் எளிதாக்குகிறது. ஆனா இது நீடிக்குமா? இஸ்ரேலிய வர்த்தக விமான நிலையம் இஸ்ரேலில் இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு முதல் நேரடி விமான சேவையை 2020 August 31 காலை துவங்கியது. தூதுக்குழு ஆலோசகர்களாக அமெரிக்க தூதுக்குழுவில் வெள்ளை மாளிகையின் ஜனாதிபதி ஆலோசகர் சாரட் குஷ்னர், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓப்ரியன், சர்வதேச பேச்சுவார்த்தைகளுக்காக US சிறப்பு பிரதிநிதி அவி பெர்கோவிட்ஸ் மற்றும் US ஈரான் தூதர் பிரையன் ஹிக் ஆகியோர் அடங்குவர். 2 வாரங்களுக்கு முன்பு இந்த விமானம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் ஒரு தொலைபேசி அழைப்பில் உறவுகளை முழுமையாக வலுப்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்ட பின்னர் செய்த சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். இதுவே 25 ஆண்டுகளில் இஸ்ரேலுக்கும் அரபு நாட்டுக்கும் இடையிலான முதல் சமாதான ஒப்பந்தமாகும். இது மிகவும் நம்பிக்கைக்குரிய நேரம் மற்றும் இந்த நாட்களில் உலகெங்கிலும் இவ்வளவு அமைதியும் செழிப்பும் சாத்தியம் என்று நம்புவதாக குஷ்னர் கூறுகிறார். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களும் அரேபியர்களும் இந்த விமானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். மேற்கு சுவரில் நான் பிரார்த்தனை செய்தேன் மற்றும் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து எதிர்காலத்தை கடந்த காலத்தை வைத்து தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குஷ்னர் கூறினார். ஏறுவதற்கு சற்று முன்பு ஓ பிரையன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, UAE மகுட இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் மற்றும் US ஜனாதிபதி ட்ரம்ப் தைரியமாக சமாதானத்திற்கான ஆபத்தை எடுத்துக்கொண்டார். சமாதான ஒப்பந்த காரியத்தில் உள்ளடங்கியது எதுவென்றால் தூதரகங்களை நடத்துவதற்கு பிறகு தூதர்களை பரிமாறிக்கொள்வது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பொருளாதாரத்தில் வருமானங்கள், முதலீடுகள், வணிகம், வர்த்தகம், டெல் அவிவ், அதன் பிறகு அபுதாபிக்கு நடுவே நேரடி விமானங்கள், இது போல ஒரு கொரோனா தடுப்பூசியை தயாரித்த இஸ்ரேலிய செயல், முதலீடு செய்வது போன்ற ஆற்றல் மற்றும் தண்ணீர், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு செய்வது இதில் அடங்கும். விமானம் ஏறுவதற்கு முன்பு சுற்றுலா, புதுமை, சுகாதாரம் மற்றும் பலவற்றை கொண்ட பரந்த அளவிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு கூட்டு வேலை திட்டத்தை எட்டுவதே இஸ்ரேல் பயணத்தின் குறிக்கோள் என்று பென் சபத் கூறினார். உயர் அதிகாரிகளின் இஸ்ரேலிய தூது குழுவிற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மீர் பென் சபத் தலைமை தாங்கினார். பெரும்பாலும் ஒரு அமெரிக்க வசதியுடன் இஸ்ரேலிய மற்றும் UAE ஒத்துழைப்புக்கான சாத்தியமான வாய்ப்புகள் பற்றிய பேச்சுவார்த்தை செய்த போது, ஒரு UAE ஜெருசலேமை பார்ப்பதற்கு அந்த நாடுகளுக்கு இடையில் வழக்கமான விமானங்கள் இருக்கும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக ராஜதந்திரி கூறியது குறிப்பிடத்தக்கது. ஜெருசலேமில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நெதன்யாகு, ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் உள்ள உறவு ஒரு அன்பான, அமைதியாக, சமாதானம் உள்ளதாக இருக்கும் என்றார். இது நம் வரலாற்றில் ஒரு புதிய யுகம் என்று தனது மகத்தான பெருமை உணர்வை பற்றியும் கருத்து தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலுக்கான பிரதிநிதிகள் சிவப்பு கம்பளத்தில் வரவேற்கப்படுவார்கள் என்றும் கூறினார். மற்ற அரபு நாடுகளுடன் புதிய உறவுகள் திறக்கப்படுவதற்கான வழிவகைகள் குறித்து அதிகாரிகள் கருத்து தெரிவித்தனர். குஷ்னர் கூறும்போது, இந்த விமானம் மத்திய கிழக்கில் சாத்தியமானதை வெளிப்படுத்தும், நாம் அதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த முன்னேற்றத்திற்கு இது ஒரு ஊக்கம் என்றும் கூறினார். ஓப்ரியன் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது, இது இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்குவதும் மற்றும் அவர்களின் நலன்களுக்காக மற்ற நாடுகள் சில செயல்பாடுகளை தீர்மானிக்க வழிவகுக்கும் என்றும் கூறினார். இஸ்ரேலை பரிந்துரைப்பது பற்றி பிற அரபு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல்
நெதன்யாகு கூறும்போது, நான் உங்களிடம் சொல்ல முடியாத பல விஷயங்கள் உள்ளன, ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் கண்டுபிடிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றும் டிரம்ப் ஏற்படுத்திய சமாதான திட்டத்தை பாலஸ்தீனியர்கள் நிராகரித்ததாக குஷ்னர் விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. அபுதாபியில் உள்ள டார்மாக்கில் குஷ்னர் பாலஸ்தீனியர்களை பற்றி கூறும் போது, அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் மற்றும் முழு அரசியல் அமைப்பும் முன்னேற விரும்புகிறது, ஆனால் அவர்கள் கடந்த காலங்களில் சிக்கிக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவர்களை நெருங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அமைதியும் வாய்ப்பும் தயாராக இருக்கும். அதே சமயம் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வெப்பமயமாக்குவதில் பெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஈரானுடன் ஒத்துழைக்காத அரபு நாடுகளுக்கு இடையே விரைவாக உருவாகும் கூட்டணியானது 83 சங்கீதத்தில் தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இஸ்ரேல் தற்போது இந்த பாதுகாப்பு கூட்டாண்மை மற்றும் அதன் உடன் வரும் வெப்பமயமாதல் உறவுகளில் ஒரு பகுதியாக தன்னை காண்கிறது. இருப்பினும் அதனால் இவர்களைப் போல இந்த ஈரானிய எதிர்ப்பு கூட்டணி எப்போதும் யூத அரசனான இஸ்ரேலுடன் அவ்வளவு நட்பாக இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம இஸ்ரேலில் நடக்கிற சில அடையாளங்களை பத்தி பார்த்தோம். இவை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயம் நமக்கு ஒரு இடைவெளி தேவை. எங்கும் போயிடாதீங்க, ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வருகிறார். இடைவெளிக்கு முன்னாடி நாம இஸ்ரேலில் நடக்கிற சில அடையாளங்களை பத்தி பார்த்துட்டு வந்தோம். நாம இப்ப அதை தொடர்ந்து பார்க்கலாம். டிரம்ப் சமாதான ஒப்பந்தங்கள் ஹமாஸையும் ஃபத்தாவையும் ஒன்றாக கொண்டு வருமா? இஸ்ரேலுக்கும் வளைகுடா அரேபியர்களுக்கும் இடையிலான உறவுகள் பாலஸ்தீனியர்களின் கோபத்துக்கு ஆளாகுமா? செப்டம்பர் 11 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த மற்றொரு சமாதான ஒப்பந்தத்தில் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்த பஹ்ரைனும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இது முஸ்லிம் உலகத்தை சென்றடையக்கூடிய ஒரு முயற்சியாகும். ரொம்ப கஷ்டப்பட்டு பல முயற்சிகளுக்கு பிறகு அரபு நாடுகளிடம் இருந்து இஸ்ரேல் அங்கீகாரம் பெறுவதற்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இது பாலஸ்தீனியர்களிடம் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்பட்டது. இது நகரத்தின் பாதியை சிறைப்பிடிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. பாலஸ்தீனியர்கள் எருசலேமின் கிழக்கு பகுதியை தங்களுக்குள் வைத்திருக்க நீண்ட காலமாக விரும்பினர். இது மாநில தீர்வை ஏற்குமாறு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க சர்வதேச சமூகத்தின் ஆதரவை அவர்கள் கோரியுள்ளனர். ஆனால் சக அரேபியர்கள் தங்களுக்கு எதிராக திரும்பும் போது பாலஸ்தீனியர்கள் தங்கள் கைகளில் விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணரக்கூடும். சகரியா 14 அதிகாரம் ஒரு வன்முறை கையகப்படுத்துதலை குறிக்கிறது. அரபு உலகத்துடனான உறவுகளை இஸ்ரேல் இயல்பாக்குவது பாலஸ்தீனியர்களுக்கு இறுதியாக ஒன்றிணைந்து அத்தகைய கையகப்படுத்துதலை திட்டமிட தேவையான தூண்டுதலாக இருக்கலாம். இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையிலான பெரும்பாலான போர்கள் உள்ளூர் மயமாக்கப்பட்ட மோதல்கள் ஆகும். எவ்வாறாயினும் ஜெருசலேம் கைப்பற்றப்பட்டிருப்பது மோதலின் டோமினோ விளைவை கட்டவிழ்த்துவிடும். அது உலகம் முழுவதையும் சூழ்ந்து கொள்ளும். நாட்களில் நாம் பார்க்கும் போது பல அரபு நாடுகள் ராஜதந்திர உறவுகளுக்கான நிபந்தனைகளை இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் காசாவில் இருந்து விலகுவதோடு பாலஸ்தீனத்தின் சுதந்திரமான அரசை அங்கீகரிப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த புதிய ஒப்பந்தங்களில் பங்கு கொள்ளாத அரபு நாடுகள் அவர்களுக்கு கொஞ்சமாக ஆதரவு கொடுத்தனர். எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் பத்தா அல் சிசி புதிய பஹ்ரைன் ஒப்பந்தத்திற்கு தனது ஆதரவை ட்வீட் செய்தார். இது மத்திய கிழக்கில் இனியான ஒன்றையும் அமைதியும் கொண்டு வரும் என்று கூறினார்கள். இஸ்ரேலின் நிலையை ஏற்றுக்கொள்ளும் 4 அரபு நாடுகளில் எகிப்தும் ஒன்று. ஓமனின் சுல்தானகம் இல்லை, ஆனாலும் அதன் தேசிய ஒளிபரப்பாளர் பஹ்ரைன் சகோதரி ராஜ்யம் எடுத்த முயற்சியை பார்த்து சுல்தானேட் வரவேற்கிறது. அரபு நாடுகளில் சர்வதேச அமைப்பான அரபு லீக் மற்றும் அதனுடன் இருக்கும் நாடுகள் இஸ்ரேலுடன் அதன் உறவுகளை தயார் செய்வதற்கான யோசனைக்கு நேரடியாக மற்றும் எதிராக இருப்பதாக தெரியவில்லை.
முன்பு செப்டம்பரில் இஸ்ரேல் யுஏஇ ஒப்பந்தத்தை எதிர்த்து ஒரு பாலஸ்தீன தூதுக்குழு லீக்கிற்கு முன்மொழியை சமர்ப்பித்தது ஒரு நாடாக இஸ்ரேலின் நீதி நியாயத்தை ஏற்கவில்லை. ஆனாலும் இந்த திட்டம் தரையில் இருந்து இறங்கும் காரியத்தில் தோற்றுப்போனது. தற்போது அரபு உலகில் இருந்து அந்த தாக்கம் மாறிவிட்டது. பாலஸ்தீனியர்கள் தங்களை நண்பர்களாக பார்க்காமல் நட்பு இல்லாதவர்கள் போல் பார்க்கிறார்கள். பாலஸ்தீனிய அரசியல்வாதி முகமது இஷ்டாயே அரபு லீக்குடனான தோல்விக்கு பிறகு அரபு லீக் அரபு செயல் இல்லாத நிலையில் அடையாளமாக மாறியுள்ளது என்று கூறினார். மேற்கு கரையோரத்தில் சமூக விவகாரத்துறை அமைச்சர் அசத்தலான இந்த தீர்மானத்தை பாலஸ்தீனிய காரணத்திற்கும் மற்றும் பாலஸ்தீன மக்களின் முதுகில் ஒரு குத்து என்று சொன்னார். ஆனால் இஸ்ரேலுக்கான பெரிய பரிசு சவுதி அரேபியா ஆகும். இஸ்ரேலுடன் மிக தந்திரமாக உறவுகளை கட்ட ஆயத்தமாக இருப்பதாக ரியாத் எதையும் சொல்லவில்லை. ஆனாலும் ரியாத்துக்கும் ஜெருசலேமுக்கும் நடுவில் இருக்கும் உறவுகள் வெப்பமடைந்து வருவதாக பல அறிகுறிகள் தெரிவிக்கின்றன. பஹ்ரைன் சவுதி அரேபியாவின் நெருங்கிய நட்பு கொண்ட நாடு. மேலும் பல ஆய்வாளர்கள் சொல்லும் போது பஹ்ரைன் அதன் சவுதி தோழர்களை முதலில் பேசி முடிவெடுக்காமல் ஒருபோதும் இப்படிப்பட்ட தந்திரமான உறவுகளை ஏற்படுத்தி இருக்காது. பஹ்ரைன் ஆட்சியின் ஆலோசகராக இருந்த மாஷனேயர் அரசாங்கம் இந்த செயல்முறை முழுவதும் சவுதி நிலைப்பாட்டை மிகவும் மதிக்கிறது. மிக பெரிய பொருளாதாரமாக சவுதி அரேபியா 2018 நிதி நெருக்கடியின் போது அவருக்கு உதவி வழங்கியது. மேலும் 2011 அரபு வசந்த காலத்தில் தேசிய தணிக்கை துருப்புகளை அனுப்பியது. சவுதி அரேபியாவும் சமீபத்தில் இஸ்ரேலிய விமானங்கள் தனது வான்வெளியை பயன்படுத்த ஒப்புதல் அளித்தது. சில மத்திய கிழக்கு நாடுகள் இந்த முடிவை, அதாவது ஒப்பந்தம் பற்றி குறைந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். ஜோர்டான் மற்றும் துருக்கி ஆகியோரும் அவர்களில் ஒருவர் ஆவர். எனவே இருவரும் முன்னமே இஸ்ரேலுடன் ராஜதந்திரமான உறவுகளை கொண்டுள்ளனர். இன்னும் அதை மாற்ற அவர்கள் முடிவு செய்ததாக சொல்லவில்லை. ஆகவே பாலஸ்தீனியர்கள் சொல்ல போனால் தனியாக இருக்கிறார்கள். பரம்பரை பரம்பரையாக அரபு நாடுகளில் பாரம்பரிய உதவி இல்லாமல் பாலஸ்தீனியர்கள் உதவிக்காக எங்கே செல்வார்கள் ஒருவருக்கொருவர் என்பதே ஒரு பதிலாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் பஹ்ரைன் ஒப்பந்தம் அரசியல் பிரிவுகளான மற்றும் ஃபதா மற்றும் ஹமாஸை போல ஒன்று போல கொண்டு வருகிற சில காரியங்களில் ஒன்றாகும். பல்வேறு பாலஸ்தீனிய பிரிவுகளான ஃபதா மற்றும் ஹமாஸ் உடன்படிக்கை விளக்கும் விதமாக செப்டம்பர் 12 மக்கள் எதிர்ப்புக்கான கள தலைமை குறித்து ஒப்புக்கொண்டனர். இந்த சந்திப்பு முன்னேற்றத்தின் முக்கிய பணியாகும் என்று ஹமாஸ் பொலிட் பீரோ உறுப்பினர் ஹிசாம் பத்ரான் கூறினார். இப்போது பல வருடங்களாக பாலஸ்தீனிய தலைவர்கள் இஸ்ரேலுடன் ஒப்பிடும் போது ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இப்படி இருக்கும் நேரத்தில் அவர்கள் ஒரு ஐக்கிய முன்னணியை செய்ய முயற்சி செய்தால் இது மிக விரைவாக மாறும். முதன்மையாக காசா பகுதியில் அமைந்து காணப்படும் பாலஸ்தீனிய பிரிவுகளில் ஒன்றாக சொல்லப்படும் ஹமாஸ் பயங்கரவாத குழு மேற்கு கரையில் அது விரும்பும் அளவுக்கு சக்தியான தளத்தை செய்ய இதுவரை முடியவில்லை. ஃபதா வலுவான மனிதன் மஹ்மூத் அப்பாஸ் இஸ்ரேலுக்கு நண்பராக இல்லை என்றாலும் ஹமாஸை பாலஸ்தீன அதிகார அரசியலில் இருந்து நீக்குவதில் அவரே வெற்றி பெற்றார். ஃபதாவும் ஹமாஸும் பல வருடமாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் கூட தற்போது அவர்கள் ஒற்றுமையை ஒப்பிடும் போது முன்பை விட நெருக்கமாக உள்ளனர். ஆனால் இது ஏன் மிகவும் முக்கியமானது? மேற்கு கரையில் ஹமாஸின் எழுச்சியை நாங்கள் பல வருடங்களாக கவனித்து வருகிறோம். மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேமின் எல்லையாக இருப்பதால் நகரத்தின் பாதி தோல்விக்கு முன்னதாக மேற்கு கரை பாலஸ்தீனிய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதற்கு முன்பாகவே இருக்கலாம். குறிப்பாக ஹமாஸ் பிரிவினர் மிகவும் வன்முறையானவர்கள். ஃபதா கட்சியின் அரேபியர்கள் இப்போது மேற்கு கரையை கட்டுப்படுத்துகின்றனர். எப்படி என்றாலும் மேற்கு கரை முழுவதும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மற்றும் ஆயுதங்கள் உள்ளன. மேலும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஜெருசலேமை கைப்பற்றுவதே அமாசின் ஸ்பான்சர் ஐரன்ஸ் கடைசி இலக்கு. இது மேற்கு கரை நகரத்தை ஒட்டியுள்ளது. ஜெருசலேம் அதன் 1000 வரலாறு முழுவதும் சொல்ல போனால் எப்போதுமே மோதல்களின் இடமாகவே இருந்து வருகிறது. ஆனால் நகரத்தை பயப்படுத்தும் உடனடி ஆபத்து என்பது உள்ளதா?
இந்த கடைசி நாட்கள்ல இஸ்ரேல் தேசம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காலகடிகாரம். இஸ்ரேலிலும் அதை சுற்றி இருக்கிற சம்பவங்களும் நாம் என்ன காலகட்டத்துல வாழ்கிறோம் என்பதை நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இதெல்லாம் நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு வருகிறோம் என்பதை நமக்கு காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் திரும்பவும் வரப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த முறையும் அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இஸ்ரேல் இருப்பதை எத்தனை அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றன? பதிலின் 1 2 நாடுகள், பதிலின் 2 3 நாடுகள், பதிலின் 3 4 நாடுகள். உங்க சரியான பதிலை எங்களோட மின்னஞ்சல் முகவரி science lab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. இதனால நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை அவங்களும் அறிஞ்சுக்குவாங்க. அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியில நீங்க எதுன்னு தவறு விட்டுருந்தா கவலைப்படாதீங்க. நீங்க அதை மீண்டும் மீண்டும் எங்க அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்துல பாக்கலாம். ஆனா இந்த வீடியோவை லைக் செய்வோ, ஷேர் செய்வோ, கமெண்ட் செய்வோ கண்டிப்பா மறக்காதீங்க. நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அதனாலதான் நம்ம சுற்றி அடையாளங்கள் நடக்குது. மாறனாதான்